Glory to God and praise the Lord. சுகமாயிருப்பீர்களாக. ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்கள் மத்தியில் நின்று தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஒன்றித்து தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஒரு வேத பகுதியை நாம் இன்றைக்கு வாசிக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, பேதுருவும் யோவானும் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினாலே ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இதை விளக்கி சொன்னவிடமா ரொம்ப நேரம் எடுக்கணும். 3ஆம் அதிகாரத்தில் அலங்கார வாசலில் பிறவியிலிருந்து சப்பானியாயிருந்த ஒரு மனுஷனை பேதுரும் யோவானும் அவர்கள் சொன்னார்கள். அவன் ஏதாவது பிச்சை கிடைக்குமான்னு கேட்டான். ஆனால் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், எங்களிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லைப்பா, ஆனால் எங்களிடத்துல உள்ளதை தருகிறோம் என்று சொல்லி நசரினாக இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடன்னு சொல்லிட்டு எழும்பிட்டான். அவன் ஆலயத்திலையும் போய் ஆராதிச்சான். இதை கேட்ட உடனே நடந்தது என்னவென்று கேட்டால், அங்கே இருக்கிறத அந்த தேவாலயத்து சேனை தலைவன், சதுசேயர், ஆசாரியர்கள் எல்லாம் அவங்ககிட்ட வந்து நின்று கொண்டு இவர்களை ரொம்பவும் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். மாத்திரமல்ல, அதோடு சேர்ந்து அவர்களை கொண்டு போய் சிறைச்சாலையிலையும் அடுத்த நாள் வரைக்கும் போட்டு விட்டார்கள். அதற்கு பிற்பாடு அவர்களை அழைத்து அவர்களிடத்துல, நீ எப்படி இதை செய்கிறாய் என்று கேட்ட உடனே இவங்க பேசிட்டாங்க. இயேசுநாதரை எல்லாமே ஒன்றும் செய்ய முடியாது, அவரால் அன்றி வேறொருவரால் ரட்சிப்பில்லை, தைரியமாக பேசினாங்க. இந்த பேசினதை கேட்டதான ஆசாரியர்கள், வேத வல்லுநர்கள், சட்ட வல்லுநர்கள் இப்படிப்பட்டவர்களெல்லாம் பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா, இவர்கள் படிப்பறிவு இல்லாதவங்கன்னு அவங்களுக்கு தெரியும். கேள்வி கேட்க வந்தவங்க எல்லாம் படிப்பறிவு உள்ளவங்க, சட்ட வல்லுநர்கள், வேத வல்லுநர்கள் இப்படிப்பட்டவர்கள். ஆனால் கேள்வி யார் இடத்துல கேட்கிறார்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். அவர்கள் அறிந்திருந்து, இப்படி அறிந்திருந்தபடினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த பேசுகிற தைரியத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். பேதமை உடையவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள். அதுக்கப்புறம் அவங்களா தீர்மானிச்சிட்டாங்க. என்ன தீர்மானிச்சாங்கன்னு கேட்டா, இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். மாத்திரமில்ல, கேள்வி கேட்க அவங்களாலையும் முடியல. ஏன்னு கேட்டால், அடுத்த வசனம் சொல்லியிருக்கு, சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடினால் எதிர் பேச அவர்களுக்கு இடமில்லை. ஏமா, நீங்கள் போய் காண்டூருக்கு நல்லா ஊழிய செய்யுங்க, தைரியமாக பேசுங்க, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் செய்த அற்புத அடையாளங்களை கண்டால் ஒருத்தரும் எதிர் பேச முடியாது. ஸோ இந்த நாளில் ஜூலை 2ஆம் தேதியில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வாராங்க. இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள் என்று உலகத்தார் அறிந்து கொள்ளட்டும். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த காலையிலேயும் ஆண்டவரே, எங்களை காண்கிற ஜனங்கள், நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தைரியம், எங்களுக்கு தந்திருக்கிற உற்சாகம், எங்களுக்கு தந்திருக்கிற அறிவை அவர்கள் காணும்போது, இவ்வளவு நாங்கள் பேதமையுடையவர்களாக இருக்கலாம், படிப்பறிவில்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்களோடு கூட இருந்தவர்கள் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ள ஒரு விஷயம். என் ஜனங்கள் யாவரையும் கர்த்தரோடு கூட இருக்கிறவர்கள் என்று இந்த உலகம் அறிய சகாயப்படும். எங்கள் அனைவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். தைரியமா போங்க, வேதமே இல்லாம போங்க, ஜனங்கள் ஆச்சரியப்படுத்தக்கத்தான நிலையில வாழுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.